வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவராலும் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த உணவுக் கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பர்மனன்ட் ஜாப் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பணியிடம் நம்ம தமிழகத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்களும் பற்றி நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பதவிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை அனுப்பக்கூடிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குரூப் சி பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் தான். 1901 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்லேருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுமாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய உணவுக் கழகம் தேசத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான இந்திய உணவுக் கழகம் ஆனது நிர்ணயிக்கப்பட்ட தகுதி, வயது, அனுபவம் முதலியவற்றை நிறைவு செய்துள்ள தகுதி உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பரவலாக உள்ள அதன் டெப்போக்கள் மற்றும் அலுவலகங்களில் நிர்வாக பயிற்சியாளர்கள் மேலாளர்களின் மண்டல வாரியான ஆள் சேர்ப்புக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் மற்றும் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிர்வாக பயிற்சியாளர்கள் மேலாளர்கள் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடித்தவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எனிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 27/8/2022 முதல் 26/9/2022 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் என்னங்க பார்த்தீங்கன்னா 26/9/2022. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 எக்ஸாம் சென்டர் இது, ரைட்டுங்களா? ஃபேஸ் 2 எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க. சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஃபார் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் 2022. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜர் ஜென்ரல், டிப்போர்ட், மூமெண்ட், அக்கௌண்ட்ஸ், டெக்னிக்கல், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரைட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டைபண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மேனேஜர் இந்த பார்த்தீங்கன்னா 6 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ இந்த 6 மாதம் ட்ரைனிங் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 வந்து தருவாங்க.
அதை தவிர ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு 6 மந்த் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி அப்பாயின்மெண்ட் ரைட்டுங்களா, டைரக்ட்லி அப்பாயிண்டட் ஆஸ் மேனேஜர் போஸ்ட் ரைட்டுங்களா. சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 140,000 வந்து சம்பளம் வந்து தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் அண்டு போஸ்ட் வைஸ் வேகன்சி வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. நார்த் ஜோன், அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன் வருவோம் ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ரைட்டுங்களா. வெஸ்ட் ஜோன், ஈஸ்ட் ஜோன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஜோன்ங்களா. அதுக்கடுத்தாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மேனேஜர் ஜென்ரல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது CAICWACS மேனேஜர் ரிப்போர்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, கிராஜுவேட் டிகிரி ஆர் ஈக்குவலன் ரைட்டுங்களா, அல்லது CAICWACS மேனேஜர் மூமெண்ட். ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது CAICWACS மேனேஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா ரைட்டுங்களா, அல்லது பிகாம் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் ஃபுல் டைம் எம்பிஏ ஃபைனான்ஸ் டிகிரி அப்படின்னா டிப்ளமா ஆஃப் மினிமம் 2 இயர்ஸ், அல்லது போஸ்ட் கிராஜுவேட் பார்ட் டைம் எம்பிஏ ஃபைனான்ஸ் டிகிரி டிப்ளமோ, அல்லது போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஏ ஃபைனான்ஸ் டிகிரி டிப்ளமோ ரைட்டுங்களா. மேனேஜர் டெக்னிக்கல், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், அல்லது பிடெக் டிகிரி ஆர் பி டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அல்லது பிடெக் டிகிரி ஆர் பி டிகிரியில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி ஆர் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி ஆர் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் ஆர் ஃபுட் ப்ராசஸிங் ஆர் ஃபுட் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி ரைட்டுங்களா, அல்லது பிடெக் டிகிரி ஆர் பி டிகிரியில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அல்லது பிடெக் டிகிரி ஆர் பி டிகிரியில் பயோடெக்னாலஜி, அல்லது இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அல்லது பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், அல்லது அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் ரைட்டுங்களா. மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மேனேஜர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். மேனேஜர் இந்தி, ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எ கேண்டிடேட் கேன் அப்ளை இன் எனி ஜோன் ஒன்லி ரைட்டுங்களா. அதுக்கடுத்தாக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 1/8/2022 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 28 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா. இந்த மேனேஜர் இந்து போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மீதமுள்ள பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ பார்த்துக்குங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து வேலை பார்க்குறாங்களா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 50 வயது வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். தி அப்பர் ஏஜ் லிமிட் இன் கேஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் எஃப்சி கேண்டிடேட் இஸ் 50 இயர்ஸ் ரைட்டுங்களா. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷனுக்கு மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஜென்ரல், டிபார்ட் மூமெண்ட், அக்கௌண்ட்ஸ், டெக்னிக்கல், சிவில் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரைட்டுங்களா. மேனேஜர் இந்தி சொந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ அனைத்து விதமான பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ மஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அப்போ தான்
எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்யணும் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் நம்ம மற்றொரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.